நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து இந்த இப்போ இமேஜ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேஸ் பண்ணுறது வந்து இல்ஸ்ட்ரேட்டில் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே போயிட்டு எம்பிடட் கொடுத்தோம்னா ஆக்சுவலாக இதில் எம்பிட் ஆயிரும், பட் வந்து நம்ம இமேஜ் ட்ரேஸ்னு கொடுக்குறோம். ஸோ இமேஜ் ட்ரேஸில் வந்து நான் ஹை குவாலிட்டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரேஸ் ஆகிட்டுருக்கு, ட்ரேஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக ட்ரேஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு நம்ம இதை மட்டும் அந்த ஒயிட் மட்டும் நம்ம எடுத்து பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உள்ளே இருக்கிற ஒயிட்ஸ்லாம் ஓகே இந்த அந்தளவுக்கு அக்யூரேட்டாக டெலீட் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் ஒயிட் வருதோ அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே கொஞ்சம் ஒயிட் இருக்குது, தென் ஒயிட் ஒயிட். ஓகே, ஸோ ஒரிஜினாலிட்டி மாறாமல் டெலீட் பண்ணலாம், ஆனால் சில சமயம் அது வந்து அதுதான் பார்டராக இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கணும். ஓகே ரைட், ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்னா கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதெல்லாமே ஒயிட் கலர் இருக்குது, பட் எல்லாமே ஒரே கலராக ஈவனாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஸோ கலரில் போயிட்டு ஸோ பிங்க் கலர் ஆர் க்ரீனிஷ் கலர் ரைட். ஓகே, ஸோ வயலட். ஓகே நைஸ், பட் இதில் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே இடையில இருக்கிற அந்த கலர்லாம் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து அது வேறு மாதிரி கொண்டு போயிடுச்சு. ஸோ அதனால் கண்ட்ரோல் இசட் இதை ஒயிட்டை நான் லீட் பண்ணுறேன், பட் அந்த சிம்பிள் வந்து நம்ம கொண்டு கரெக்டாக வரல. ஓகே, நான் இப்படியே இல்லைன்னா இதிலேயே வந்து ஹியூன் சேச்சுரேஷன் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படியும் பண்ணோம் ஒரு மெத்தடு, ஹியூன் சேச்சுரேஷன் பண்ணி பண்ணும்போது ஓவராலாக ஒரு கலர் வந்து நம்ம சேஞ்ச் ஆகும். ஓகே, பட் இப்படி பண்ணும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக டெலீட் பண்ணி தான் பண்ண முடியும் ரைட். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டெலீட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஓனாக பண்ணும். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ வில் சேஞ்ச் த கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், ஓகே. ஸோ இது வந்து ஒரு இமேஜ், அதே மாதிரி இன்னொரு இமேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மறுபடியும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ குரூப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரேஸ் ஹை குவாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே இடையில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ரைட். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஓவராலாக ஒரே கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்கேப். ஓகே, இங்கேயும் சில ஆப்ஜெக்ட் இருக்குது, இதை டெலீட் பண்ணிக்கலாம். அது இங்கேயும் சில ஆப்ஜெக்ட் இருக்குது, டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே நைஸ். ஸோ இதெல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு ஒரே கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ண சேம் கலர், ஸோ இந்த கலரோட வேல்யூ எடுத்துகிட்டு காப்பி, அதே மாதிரி இந்த கலரை இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலருக்கும் இதுக்கும் சேம் கலர் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ரைட், ஓகே. ஸோ இது ஃபுல்லாகவே ஓகே, இதுக்குள்ளே ஒயிட் இருக்கனால அந்த ஒயிட்டை வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒன்லினா வந்து நம்ம ஹியூன் சேச்சுரேஷன் பேஸ் பண்ணி வேல்யூவை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஒயிட்டை டெலீட் பண்ணோம்னா இங்கே ஒயிட்டை டெலீட் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் நம்ம டெலீட் பண்ணிகிட்ருக்கணும். ஓகே, ஸோ அதனால் ஹியூ ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஹியூ கலர் கரெக்ஷன் ஃபோட்டோஷாப்பில் தான் கரெக்டாக பண்ண முடியும், பட் இங்கே அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் ஃபைல் போயிட்டு
save as, save as kudutha idha na vandu jpeg png file la save panikiren, export png file. So idhula poi to png file la save panikiren. So hand color change அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ். இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஓகே, அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து இந்த பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதே ஜேபெக் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு தென் செலெக்ஷன் டூலில் மேஜிக் ஐன் டூல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒயிட் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா கலர் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஹியூ ஷிஃப்ட், ஸோ ஹியூ ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஃபில்டர், ஓகே. இது மோடு வந்து எந்த மோடில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக 8-bit மோடு தான் இருக்குது, கிரே ஸ்கேலில் இருக்குது. நான் ஆர்ஜிபி கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, மேட்ச் கொடுத்துட்டு இப்போ வந்து கலர் சேஞ்ச் இதை மட்டும் பண்ண முடியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கலர் செலக்டிவ் கலர்ஸ் இதில் போய்ட்டு பிளாக் கலர் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கலர் ஷிஃப்டிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ப்ளூயிஷ் கலர் தான் வேணும். ஸோ மெஜெண்டா எல்லோ இதில் ஆட் பண்ணிட்டு ப்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டு, ஸோ கொஞ்சம் ப்ளூயிஷ் கலர் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ப்ளூயிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிட்டோமா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து கேப் இருக்கு இல்லையா, ஸோ இது இருக்கட்டும், பட் பரவாயில்ல பிஎன்ஜி ஃபைலாகவே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிடலாம், இதை பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை போய்ட்டு மறுபடியும் நம்ம ஒப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணி தான் அங்கே பண்ணுவோம், அதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை நான் சோர்ஸ் ஃபைலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணலாம்னா பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் கொடுத்து ஹேண்ட் பிரிண்ட் கொடுத்து பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போது இது நம்ம ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சிட்டோம், தென் டிசைன்ஸும் வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 3D மாடல் பண்ணோம், அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.